வணக்கம் சார். மீனாட்சி. ஆ மீனாட்சி, வணக்கம். மீனாட்சி சார், வணக்கம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு, விசாரணை நடக்கு, தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும், அதுல எந்த இதுவும் இல்லை. இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு, சட்ட விதி இல்லாம மறைமுகமா என்ன தொழில் பண்ணாருன்னு அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா? இவ்வளவு பணம் எப்படி வந்தது, அவர் பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? சுபாஸ்கரன்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? அவங்க ஒரு சட்ட ரீதியா ஒரு தொழில் ஒன்று பண்ணுறாங்க லைக்கான்னு. அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க, தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன நியாயம்? சார், அவரும் அங்கே வந்து அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டன்ல? இருக்கா இல்லையா? ஆ, இருக்கு. யாராவது கேட்டாங்களா? அஜய் சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? அப்ப என்னையும் கேக்குறீங்க தம்பி? எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்றோம், கரெக்டா? நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க, நான் தடை பார்க்குற கால், அவர் தடை பார்க்குறது வயிறு, எல்லாருக்கும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு, தெரியாது. இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்துக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, பதறாங்க, முதல்ல பதறாங்க, இருங்க சார் பதறாங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன போல் தயாரிப்பு படம் அது இருங்க, அந்த தயாரிப்பு பதிலாக சொன்னுமே சொல்லணும். உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம், அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்வியில் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும், டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும். நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க. நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு, நாளைக்கு தனியாக ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம். இதை தொடர்ந்து பேசினீங்க அனுப்பிச்சோம், அவர் எவ்வளோ சொல்லிட்டோம், இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராத பேச்சு, புரியுதா? கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெரியும், அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெரியுமா? ரெண்டு பேரும் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது, அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி, இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில். அதனால இப்போ என்ன வழினா, ஆதம் பாபா சொல்கிற மாதிரி பாபா கரெக்டு தானே? ஆமாம், எப்படியாவது அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள மிச்ச வேலையாக வியாபாரம் பண்ணணும், இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருக்கோம், அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தர் அமீர் சொல்லிட்டோம், அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதிங்க, காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இல்லை வளர்ப்பீங்க, நான் வளங்க ஒன்றும் இல்லை, 3 மணி உட்காந்துருந்தேன், இன்னொரு 3 மணி உட்காந்துருக்க மாட்டேன்னா நல்லா உட்காந்துருப்போம், எல்லோரும் உட்காந்துருப்போம், கேளுங்க. கால்ல உழுகாத அரசியல்வாதி யாராவது இருந்தா சொல்லுங்களேன். என்னைக்குமே உழுகுறாங்க, என்னைக்குமே உழுகுறாங்க. பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும், சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும், அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பார்க்கலையா? நீங்க அந்த நேரத்துல அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு, அதை படத்துல வச்சிருக்கோம், மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிருவாங்க, என் மேல கோவம் வராது. அமீர் சார் இங்க, அமீர் சார் இங்க, இங்க பரத் இங்க. வணக்கம் தலைவா. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், முடிச்சிருங்க தம்பி. அமைதியா கொஞ்சம், யாராவது ஒருத்தர் சர்ச்சையும் செல்லப்பில்லை, ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது, இல்லைன்னா புதுசா இப்ப ஒரு சர்ச்சை, நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை, அதை நீங்க கான்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது, அது எப்படி உங்களை நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன். நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை, அதனால எனக்கு சிக்கல் இருக்கு, அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க, என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில்?
எனக்கு தொல்லை இருந்திருக்கு. அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன், அவ்வளோதான். இல்லையே, வழக்குன்னு குற்றப்பத்திரிக்கை. நன்றி 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 நன்றி. அண்ணன் முடிச்சுட்டுங்க, அண்ணன் முடிச்சுட்டுங்க. ஆ இல்லை, நியாயமான பேச்சு. ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க? நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு 3-4 நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை. அடுத்தடுத்து விசாரணையும் வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது. நான் நீங்கள் ஏன் தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் 4 கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க. நான் சும்மா வாழ்த்த வந்தேன், வந்த இடத்துல என்ன மாப்பிள்ளை ஆக்காதீங்க. நீங்க யாரு? டைரக்டர் சார், டைரக்டர் சார். ஆமா, தேசிய இரு 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 ஓகே. உங்களுக்கு என்ன படம், என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு? இல்லை சார், உங்களுக்கு இல்லை சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலர். எனக்கு மல்லிகை பிடிக்கும் சார், எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும். இருங்க சார், எனக்கு மல்லிகை, ஐயோ எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும் ஐயோ. அதனால டைரக்டர் சார், ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு சார். ஏன்னா காசி ஆனந்த் எனக்கு அது இருந்துச்சு, அதனால எனக்கு அது இருக்கு. காசி ஆனந்த் எனக்கு இருக்கு, அது காசி ஆனந்த் எழுந்தது. காசி ஆனந்த் எழுந்தது நான் விட சொன்னது. டைரக்டர் சார், படத்தை வந்து பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதை நீங்க இப்போ சொன்னதே வந்து பெரிய சர்ச்சை ஆகும். இப்போ இதை பற்றி பேசுவாங்க, யாராக இருக்கும் என்னன்னு. அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல. இப்போ யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி? நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை. சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் அதை வெளியிடுறேன். நான் என்கிட்ட இருக்கு, தனியாக வாங்க வெளியே, உங்களுக்கு தனியாக காட்டுறேன். டேரக்டர் சார், டேரக்டர் சார், டேரக்டர் சார், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன். டேரக்டர் சார், இல்லை கேட்டிருக்காங்களே, ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே. சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்கல்ல, பண்ணியிருக்காங்க. இது வெளியில் இருக்குது, படத்தில் கட் பண்ணியிருக்காங்க. சார், தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க, உங்களுக்கு தான் இங்கே அரசியல்வாதி இருக்காங்க. ஏடிஎம்கே சைடில் வந்து 2 பேர் போட்டீங்க. அண்ணா இருக்காரு, பேரறிஞர் காமராஜர் இருக்காங்க, சரிங்களா? சாரி, காமராஜர்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் விட்டு பிரபாகரன் ஃபோட்டோ போட காரணம் என்ன? ஏன்னா கட்டை விட்டு, ஏன்னா அவர் ஃபோட்டோ போட்டாவே யூடியூப்பில் மறைக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து கட் பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் வருது. தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா, என்ன என்ன காரணமாக இருக்கும்? அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை. அதனால் நமக்கு தெரிஞ்ச தலைவர் இவங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். ஐயா பிரபாகரனை போட்டது 1000 கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது. அப்படி ஒரு வேளை இப்போ ஐயா பிரபாகரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்கள் போட மாட்டோம்னா பரவாயில்ல. தனித்தனியாக தானே இருக்காங்க, பக்கத்தில் இருந்தாலும் தனித்தனியாக தானே இருக்காங்க. அமீரண்ணே, 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 உங்களுக்குண்ணே, அமீரண்ணே, இது வந்து படத்தை தாண்டிதான், ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு க்வெஸ்சனு. உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம், ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன்னு பார்க்குறேன், நான் வேறு எப்படி பார்க்க முடியும்? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் விடுங்க ஜான், ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று என்ன
கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டதில்ல, கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். படத்தை பத்தி ஒண்ணு கேக்குறேன், நான் முடிச்சிருவேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், அவர் பெரியாரிஸ்ட், அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே, உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன், யாருக்கா இருந்தது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்னும் அதை அரபு சொல்லல, சொல்லவும் இல்லை. கேளியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். யாத்தோ பார்த்தாலும் பாரத் மாத்யா கி ஜே, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க, அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சுது. பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல் அதிபரம் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிற விளக்கம் தானே. என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்துல பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு காமெடி படம், இது ஒரு காமெடி படம், அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க. அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க. அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை. அவருடைய அறிவு இருந்தது, நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன், கேட்டேன், அதை நான் செஞ்சிருக்கேன். ஹலோ சார், இந்த பக்கம் சார். சார், இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார். உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய பேர் பாருங்க சார். இப்பவே எல்லாம் சொல்லிட்டா, அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துக்குன்னு தமிழ் தான் சொல்றேன், பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன், என்னோட தாய்மொழி அது. எங்கேயோ இருந்து வடநாட்டில இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும். அதனால டைட்டில் பாருங்க, தமிழ் நாங்கள் தமிழோட விளையாடி இருக்கிறோம், கொஞ்சி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை செய்வீங்க சார். இடியிலிருந்து நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார். இப்போ அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியில்ன்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அது மியூட் பண்ணல, ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க, குறிப்பிட்ட அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது ஏன் மியூட் பண்ணீங்க? சென்சார்ல அதை யாரையும் மென்ஷன் பண்ணது அவங்க நினைக்கிறாங்க, அதனால நிக்கிட்டாங்க. சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல. நீ பாருங்களேன், வெள்ளக்கொக்குகளா வெள்ளக்கொக்குகளா, எங்க காட்டை விட்டு போங்க வெள்ளக்கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க, அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 40 வெள்ளக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம், அதை பாருங்க. நன்றி, நன்றி, நன்றி. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.